வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செருப்பு கடி. பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நாளையில் செருப்பு போட்டுக்கிட்டு போனால் கடிச்சுப்போம், கடித்து பின்னா போய் சீக்கிரமே ஆறாத செருப்பு கடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முழங்காலில் சுட்டி சுட்டியாக புண்ணு இருக்கும். சில பேர் பார்த்தா அப்படியே ஒரு காசு இடலத்துக்கு, பத்து பேச இடலத்துக்கு சுட்டி சுட்டியாக இருக்கும், குடவாக இருக்கும் புண்ணும் செலம். அது 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 வந்து சீல் கட்டிக்கிட்டு சீக்கிரமே ஆறாது. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு அந்த செருப்பு கடி, அந்த முழங்கால் புண்ணு, இதை எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுதாங்க அது. இது என்னான்னு பார்க்குறீங்களா, செருப்படை அப்படின்னு பேர் இருக்குது. இருக்குங்களா, இது பார்த்தீங்கன்னா வயலில் தரையோடு இருக்கும், குளத்துக்கரை ஓரத்தில் தரையோடு படர்ந்துருக்கும். இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை மட்டும் உருகிட்டு வந்து நல்லா பட்டு போல் விரலி மஞ்சளை வச்சு அரைச்சி, பட்டு போல் அரைச்சி அந்த செருப்பு கடியில் போடலாம். அதேமாதிரி முழங்காலை சுற்றி புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளையாடுறது இந்த முழங்காலுக்கு கீழே அப்படியே குழி 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 புண்ணாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து வச்சு அரைச்சி ஒரு வேளை போட்டால் போதுங்க, அப்படியே முழுமையாக குணமாகும். அந்த குடவாக இருக்கிற புண்ணு ஆறவே ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த செருப்பு கடி ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு மூணு வேளை வச்சா போதும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வேளை வச்சு காலையிலே ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து குளிச்சு அந்த தேய்ச்சி சீயக்காப்பொடி போட்டு தேய்ச்சி நம்ம அதை அந்த கழி விட்டுட்டோம்னா முழுமையாக குணமாகும். நீங்களும் இது எங்கே கிடச்சாலும் அந்த இலையை பச்சிட்டு வந்து குழந்தைங்களுக்கும் பயன்படுத்துங்க, பெரியவங்களும் பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.